கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட தாங்கள் மற்றவர்களை எப்படி நீக்க முடியும் என ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இபிஎஸ் தொடர்பான வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் ஓ பன்னீர்செல்வமும் அவரது ஆதரவாளர்களும் அதிமுக பெயர், சின்னம், கொடி, லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி சதீஷ்குமார் கடந்த 7ஆம் தேதி இடைக்கால தடை விதித்தார். இதை எதிர்த்த ஓ பன்னீர்செல்வத்தின் மேல்முறையீட்டு வழக்கின் இறுதி விசாரணை நீதிபதிகள் மகாதேவன், முகமது ஷபீக் அமர்வில் நடைபெற்றது. அப்போது அதிமுகவில் 3 கொடிகள் இருப்பதால் எந்த கொடியை பயன்படுத்த தடை கோருகிறார் என எதிர்த்தரப்பு விளக்கவில்லை எனவும், அண்ணா விரல் காட்டுவதுதான் உண்மையான கொடி என்பதால் அதை பயன்படுத்தி வருவதாகவும் ஓபிஎஸ் தரப்பில் வாதிடப்பட்டது. 30 ஆண்டுகளாக கட்சியிலிருந்த ஓபிஎஸ் எந்த கொடியை பயன்படுத்த தடை கேட்கிறார்கள் என தெரியவில்லை என்று கூறுவது வினோதமாக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட தாங்கள் மற்றவர்களை எப்படி நீக்க முடியும் என ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். அருகே பழையார் மீனவ கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட சுனாமி குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்த காட்சிகள் தான் இவை. டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் சூழலில் கடந்த சில நாட்களாக சீர்காழியில் கனமழை பெய்தது. இதனால் பழையார் மீனவ கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட சுனாமி குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருப்பதால் கிராம மக்கள் அவதியடைந்திருக்கின்றனர். ஒவ்வொரு மழையின் போதும் இத்தகைய இடர்பாடுகளை எதிர்கொள்வதாக வேதனை தெரிவித்துள்ள மீனவர்கள் மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனா்.